Hello friends, welcome back to Netlink technical videos. Today in this video, I'm gonna show you how to change the default Wi-Fi name and password. வணக்கம் நண்பர்களே, Netlink technical video இருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது ONT மற்றும் ONU இல் டிஃபால்ட்டாக வரும் வைஃபை நேம் மற்றும் பாஸ்வேர்டை எப்படி மாற்றுவது என்பது குறித்து இன்று பார்க்க இருக்கிறோம். இதற்கு முதலில் நீங்கள் மோடத்தை லாகின் செய்து கொள்ளவும். எப்பொழுதும் போல் 192.168.1.1 என்ற ஐபியை உங்கள் ப்ரௌசரில் சென்று பதிவிட்டு மோடத்தை ஓப்பன் செய்து யூசர் நேம் பாஸ்வேர்டு மற்றும் கேப்சா கோடை டைப் செய்து கொள்ளவும். இதில் டிஃபால்ட் பாஸ்வேர்டு மாற்றப்படவில்லை என்றால் தயவுசெய்து டிஃபால்ட் பாஸ்வேர்டை மாற்றிக்கொள்வது நல்லது. இது பற்றி ஏற்கனவே வீடியோ பதிவிட்டுள்ளோம். இதில் நமது டிஸ்கிரிப்ஷனில் அது பற்றிய வீடியோ விவரங்களும் பதிவிடப்பட்டுள்ளது. இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது மோடத்துடைய ஹோம் பேஜ் என்று அழைக்கப்படுவது. இதில் தங்களுடைய மோடத்துடைய அனைத்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் விவரங்களும் இதில் கிடைக்கும். இப்போது டிஃபால்ட் வைஃபை செட்டிங்ஸை மாற்ற நீங்கள் நெட்வொர்க் என்ற மெனுக்குள் செல்ல வேண்டும். இதில் டபுள்யூ லேன் என்று அழைக்கப்படும் வைஃபை மெனுக்குள் செல்லவும். உங்களுக்கு பிடித்தமான வைஃபை நேமை மாற்ற எஸ்எஸ்ஐடி என்ற காலத்தில் பதிவிடவும். உங்களுக்கு பிடித்தமான பெயரை எஸ்எஸ்ஐடி காலமில் பதிவிடவும். அதற்கு பின்னர் கீழே உள்ள அப்ளை சேஞ்சஸ் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். இப்பொழுது உங்களுடைய கம்ப்யூட்டருடைய வைஃபை டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கும். இப்பொழுது மீண்டும் புது வைஃபை நேமை செலக்ட் செய்து உங்களுடைய கம்ப்யூட்டரை இணைத்து கொள்ளவும். இப்பொழுது வெப்பேஜை ஒரு தடவை ரெஃப்ரெஷ் செய்த பின் மீண்டும் ரீலோட் ஆகி உங்களுக்கு நெட்வொர்க் பேஜ் கிடைக்கும். இப்பொழுது வயர்லெஸ் லேன் பகுதியில் வலதுபுறம் பார்த்தால், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தால், டபுள்யூ லேன் செக்யூரிட்டி என்ற மெனு இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான நியூ வைஃபை பாஸ்வேர்டை மாற்ற ப்ரீ சாரடிக்கு காலத்தில் மாற்றிக்கொள்ளலாம். இதில் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக வைத்துக்கொள்ள ஸ்பெஷல் கேரக்டரை பயன்படுத்தி கொள்ளவும். உதாரணத்திற்கு நெட்லிங்க் @321, அதில் என் கேபிட்டல் லெட்டராக பயன்படுத்தி கொள்வது நல்லது. மீண்டும் அப்ளை அண்ட் சேஞ்சஸ் கொடுத்துக்கொள்ளவும். நான் முன்னரே கூறியமாறு வைஃபை மீண்டும் டிஸ்கனெக்ட் ஆகியிருக்கும். இப்பொழுது நமது கம்ப்யூட்டரில் இடதுகை பக்கம் இருக்கும் வைஃபை செலக்ட் செய்யும் பகுதிக்கு சென்று நீங்கள் முதலில் கனெக்ட் பண்ணியிருந்த வைஃபை நேமில் ரைட் கிளிக் கொடுத்து ஃபர்கட் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி மீண்டும் உங்களுடைய புதிய பாஸ்வேர்டு மூலம் லாகின் செய்ய முயற்சிக்கவும். இது பற்றிய மேலும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். எங்களுடைய டெக்னிக்கல் டீம் உங்களுக்கு உடனடியாக பதிலளிப்பார்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிகவும் நன்றி. மற்றும் எங்களுடைய பேஜை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் மறந்துவிடும்.